நிலக்கரி தட்டுப்பாடு தொடர்பாக நிலக்கரித்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி மின்சாரத்துறை அமைச்சர் ஆர் கே சிங் உடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொள்கிறார். தொடர்பான கூடுதல் தகவலுடன் இணைகிறார் நம்முடைய டெல்லி சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. இந்த ஆலோசனை கூட்டத்துடைய முக்கிய நோக்கம் என்ன, உடனடியாக என்னென்ன அறிவுறுத்தல்கள் நிலக்கரி உற்பத்தி நிறுவனங்களுக்கும் மாநிலங்களுக்கும் பிறப்பிக்கப்பட வாய்ப்பு இருக்கு? வட மாநிலங்களில் தற்பொழுது நிலவி வரும் கடுமையான நிலக்கரி தட்டுப்பாடு தொடர்பாக தற்பொழுது பிரதமர் தலைமையில் முக்கிய ஆலோசனை கூட்டமானது டெல்லியில் நடைபெற்று வருகிறது. மத்திய அமைச்சர்கள் பிரகலாத் ஜோஷி, ஆர் கே சிங் மற்றும் மத்திய நிலக்கரி மற்றும் மின்சாரத்துறை அமைச்சகத்தை சார்ந்த அதிகாரிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த அமைச்சகத்தினுடைய செயலர்களும் ஒரு முக்கியமான ஒரு பிரசன்டேஷனையும் பிரதமருக்கு தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டத்தில் காண்பித்து வருகிறார்கள். மிக முக்கியமாக எதனால் இந்த நிலக்கரி தட்டுப்பாடானது ஏற்பட்டுள்ளது, இந்த மின் தடையானது தொடருமா, தற்பொழுது மத்திய அரசிடம் உள்ள கையிருப்பில் உள்ள நிலக்கரியினுடைய அளவு எவ்வளவு என்பது தொடர்பான ஒரு விரிவான பிரசன்டேஷனை இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர்கள் பிரதமருக்கு காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக இன்று இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்தியாவில் நிலக்கரியினுடைய அந்த தயாரிப்பை அதிகப்படுத்துவதற்கும் மாநிலங்களுக்கு உடனடியாக எவ்வாறு நிலக்கரியை வழங்குவது என்பது தொடர்பான ஒரு அறிவிப்பினை மத்திய அரசாங்கமானது அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த அளவில் 22 நாட்களுக்கு தேவையான கையிருப்பானது தற்பொழுது மத்திய அரசிடம் இருக்கிறது என்ற ஒரு தகவலையும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பிரதமரிடத்தில் தற்பொழுது மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி முன்வைத்து வருவதாகவும் தற்பொழுது தகவல்களானது வெளியாகி வருகின்றன. சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நீடித்து வரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மிக முக்கியமாக மாநிலங்களுக்கு சுழற்சி முறை அடிப்படையில் கையிருப்பிற்கான நிலக்கரியை வழங்கலாமா என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் இன்றைய இந்த கூட்டத்தில் பிரதமரினுடைய அந்த முடிவு எட்டப்பட வாய்ப்புள்ளதாகவும் மத்திய அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மத்திய அரசாங்கத்தை பொறுத்த அளவில் 4 நாட்களுக்கு ஒரு மாநிலத்தில் நிலக்கரி இருப்பு இருப்பின் அதற்கான சுழற்சி முறையில் அந்த மாநிலங்களுக்கு அதன் பிறகு புதிய நிலக்கரியினுடைய அந்த இருப்பை வழங்கலாம் என்ற ஒரு முடிவிற்கு வந்துள்ளதாகவும் தற்பொழுது தகவலானது அதிகாரப்பூர்வமாகவே வெளியாகி உள்ளன. தேவா, இந்தியாவில் நிலக்கரி விநியோகம் என்பது பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதன் காரணமாக மின் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பிருப்பதாக பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் மத்திய அரசு கடிதம் எழுதினார்கள். இந்நிலையில் அதனை சமாளிப்பதற்காக அந்த துறை சார்ந்த மத்திய அமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். உடனடியாக சுழற்சி முறையில் மாநிலங்களுக்கு நிலக்கரி என்பது பகிர்ந்தளிக்கப்படலாம், உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்ன, கையிருப்பு எவ்வளவு உள்ளது என்பது போன்ற பல்வேறு விவரங்கள் தற்போது பிரதமருக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்பான விரிவான தகவலை கொடுத்த சுசித்ராவுடைய தகவல்களுக்கு நன்றி. நியூஸ் 18 மற்றும்